வணக்கம். விவசாயிடமிருந்து 6 கோடி மதிப்பிலான நிலத்தை ஏமாற்று எழுதி வாங்கிய சகோதரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வமணி. இவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார். இவர் கடந்த 2012 ஜெயங்குட்டத்திலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் இந்தியன் பெட்ரோல் பங்கிற்கு எதிர்புறம் உள்ள 1 ஏக்கர் 11 சென் நிலத்தை வாங்கியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் வசிக்கும் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் 2012 செல்வமணி என்ற விவசாயி வாங்கிய 1 ஏக்கர் 11 சென்டை 7 கோடி 20 லட்சம் என விலை நிர்ணயம் செய்து 1 கோடி 40 லட்சம் பணத்தை முன்பணமாக கொடுத்து வாங்கியுள்ளார். மீதியுள்ள தொகையை நிலத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது தருகிறேன் என்றும், நிலத்தின் பெயரில்தான் கடன் வாங்கி மீதமான தொகையை தர வேண்டும், இல்லையென்றால் செல்வமணிக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடங்களை கட்டித்தருவதாகவும் கூறியுள்ளார். இதன் பெயரில் செல்வமணிக்கு தனது நிலத்தை கணேசனுக்கு எழுதி கொடுத்துள்ளார். 12 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை கணேசன் பணத்தை தரவில்லை. இந்நிலையில் கடந்த ஆண்டு மீதி தொகைக்கு கணேசன் செல்வமணிக்கு கொடுத்த காசோலையும் வங்கியிலிருந்து திரும்பியது. இதுகுறித்து செல்வமணி அரியலூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இதன் பெயரில் நடைபெற்ற விசாரணையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. இதன் பெயரில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விவசாயியிடமிருந்து 6 கோடி மதிப்பிலான நிலத்தை ஏமாற்றிய கணேசன் மற்றும் அவரது சகோதரர்களான சங்கர், ரமேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த நான் வந்து 2012 வந்து 1 ஏக்கர் 11 சென்ட் இந்த இடத்துல வந்து நான் கிரையம் வாங்கியிருந்தேன். அந்த கிரையம் வாங்கி இந்த இடத்த வந்து 2014 கணேசன் என்பவருக்கு வழி இல்லாத ஒரு இடத்த நான் வாங்கியிருந்தேன். அந்த இடத்த வந்து வழிபாதையோடு சேர்ந்து என்னுடைய இடத்த வழிபாதையாக பயன்படுத்தி அவருக்கு வந்து 7 கோடி 20 லட்சத்துக்கு நான் விலைக்கு கொடுத்தேன். அதில் வந்து அந்த கிரையம் செய்கிற அன்னைக்கு வந்து அவர் 1 கோடி 40 லட்சம் பணம் கொடுத்துட்டு அந்த கேரியம் செய்துட்டார். மீதி பணத்தை வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தரேன், லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சால் சாப் சொல்லி பணம் கொடுக்கல. அப்புறம் திரும்ப இடையில கேட்கும்போது நான் கட்டடம் கட்டி தரேன், கட்டடம் கட்டி தரும்போது அதில் நம்ம கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் கட்டமும் கட்டி தரல, அந்த பணத்தையும் மீட்டு கொடுக்கல. இது சம்மந்தமான ஒரு புகாரை வந்து அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவில் வந்து நான் புகார் கொடுத்துருந்தேன். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து கணேசனுடைய இதில் சம்மந்தப்பட்ட அவருடைய சகோதரர்கள் சங்கர், ரமேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு இருக்காங்க. மேற்கொண்டு என்னுடைய இடத்த வந்து எனக்கு இடத்தையாவது அல்லது இடத்துக்குரிய தொகையாவது வட்டியோடு சேர்த்து திரும்பி கொடுக்கும்படி நான் காவல்துறை அதிகாரி அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். RK செல்வமணி, ஜெயங்கொண்டம்.